இன்னைக்கு துணை முதலமைச்சராக சாரி இன்னைக்கு துணை முதலமைச்சராக சாரி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்க விளையாட்டு பிள்ளை உண்மையை தெரிஞ்சுட்டு பேசணும், சும்மா வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. தமிழக அரசே உடனடியாக மதுவிலோக்கி அமல்படுத்த, தமிழக அரசே உடனடியாக டாஸ்மாக மூடு அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் என்ற அரக்கனே தேவையில்லைன்னாங்க. இப்போ அந்த அரக்கனை ஏன் தூக்கி சுமந்துட்டு இருக்கீங்க? இப்போ மூடிட்டு போங்க நீங்கள். அதானே தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க தேர்தல் வாக்குறுதியாக? அன்றைக்கி தோஷம் போட்டது இல்லாமல் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்க ஸ்டாலின் அவர் கருப்பு சட்டை போட்டு பிளகாடை பிடிச்சிட்ருக்காரு. இன்றைக்கு துணை முதலமைச்சராக சாரி துணை சாரி இவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்க விளையாட்டு பிள்ளை, ஒத்தக்கல்ல பிடுங்கி எடுத்த ஒத்தக்கல் வெற்றி நாயகன். அந்த ஒத்தக்கல் வெற்றி நாயகன் வந்து வரலாறாக தெரியணும், ஒன்றும் தெரியணும், ஒரு வரலாறு தெரியாமல் ஒரு கற்றுக்குட்டியார். இது ஆயிரத்து ஒரு பேட்டி ஒரு நாம நீங்கள் கேட்பீங்கன்னு கேட்க, அதுக்காக அவர் பேசும்போது அதையும் சொல்லிடுறேன். அவர் ஒரு ஒரு திமுக கூட்டத்தில் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, 1975 வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து தான், யார் அவங்க தாத்தா வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தான். உடனே அவங்க தாத்தா கேட்டாராம், இது யார் நீங்கள்னு கேட்டால் இன்கம் டேக்ஸ் ரைடு நாங்கள் நாங்கள் வீட்டை அளக்கணுன்னாராம். உடனே அவங்க தாத்தா சொன்னாராம், நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க, இந்த வீடு நான் முன்னாடியே வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு உங்களை யார் அமிச்சார், அதாவது தலைவர் எம்ஜிஆர் பேர் சொல்லி அவர்கிட்டே போய் கேளுங்க போங்க. 75 நான் அவர் இன்கம் டேக்ஸ் பார்க்குற துறையை வச்சுருந்தார் அவர். 75 நீங்கள் பேச்சு எடுத்து நீங்கள் தான் கரெக்டாக போடுவீங்களே நீங்கள் இல்லையா, போட்டு பாருங்கள். அதையும் இதையும் சேர்த்து நான் பேசுனது அவர் பேசுனது போடுங்க. 75 வந்து தலைவர், 77 தான் ஆட்சி பிடிக்கிறாரு, 72 கட்சி ஆரம்பிக்கிறாரு. இப்போ திண்டுக்கல் தேர்தல் மகத்தான வெற்றி, 77 வந்து மகத்தான வெற்றி சீட் எடுத்து ஆட்சி பிடிக்கிறாரு. 75 அவர் சிஎம்ஏ கிடையாது, அதாவது போய் எம்ஜிஆர் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொன்னாராம். இது கூட ஒரு வரலாறு தெரியாதவங்களாம் இப்படி வந்து ஒரு அமைச்சராக இருக்காங்க அப்படின்றது தான் பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய வருத்தக்குரிய விஷயம். சரி, இன்னொன்று, அவங்க தாத்தா வந்து எதுக்கு கைது செய்யப்பட்டார் கூட தெரில. தாத்தா கைது செய்யப்பட்டது அம்மா காலத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது தாத்தா கைது செய்யப்பட்டது. பெரம்பூரில் ஒரு பாலம் கட்டினாங்க இல்லையா, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த பெரம்பூர் பாலம் சாலிட் டெஸ்ட் பண்ணாமல் அவசர கதியில் டெண்டரில் பல முறைகேடு இருந்தது அப்படின்னு சொல்லி உடனடியாக கைது பண்ணாங்க. அதை வந்து என்ன பண்ண, அது கூட தெரியல. இதை இந்த கத்துக்குட்டி தெரியாமல் என்ன சொல்கிறாருன்னா, 10 பாலம் கட்டினாங்கல்ல, அந்த 10 பாலம் சம்மந்தமாக வந்து கைது பண்ணாங்களாம். 10 பாலம் கட்டினது சம்மந்தமாக கைது பண்ணாங்களாம். அது ஒரு 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 பேசும்போது ஒரு வரலாறு தெரிஞ்சுட்டு பேசணும், உண்மையை தெரிஞ்சுட்டு பேசணும், சும்மா வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. ஏன்னா அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின் போர்டை பிடிச்சிட்டு இருந்தார், மது தேவையில்லை, மது விலக்கு அமல்படுத்துங்க, டாஸ்மாக் ஒழிக்கணு. அவருடைய முக ஸ்டாலினுடைய அருமை தங்கை கனிமொழி அவர். அதுக்கப்புறம் எல்லா முன்னாள் அமைச்சர்களும் பிடிச்சாங்க. இப்போ என்ன 2 வருஷத்தில் வந்து மது ஒழிச்சிட்டாங்களா? தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? தேர்தல் வாக்குறுதி சொன்னால் மூடிட்டு போங்க தானே இப்போ மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் சொல்ல, நாங்கள் படிப்படியாக குறைப்பிடணும். நீங்கள் என்ன சொன்னீங்க, நாங்கள் வந்தவுடனே வந்து டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணிடுங்க, டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணிட்டு போங்க. அப்போ வந்து ஏன் ரெட்டை வேடம்? அப்போ எல்லாத்துலேயும் ஆட்சியில் இருக்கிறதுக்கு முன்னாடி, ஆட்சியில் ஆட்சிக்கு வந்த பிறகு